வணக்கம். இன்னைக்கு ஆட்டுக்கால் கேக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அரை கிலோ அளவு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். அந்த அரை கிலோ மைதா மாவுக்கு 100 கிராம் அளவு வனஸ்பதி சேர்த்துக்கலாம். இந்த வனஸ்பதியோட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறிக்கலாம். 100 கிராம் அளவு வனஸ்பதி போதுமானதுங்க. இது அரை கிலோ மைதா மாவுக்கு தேவையான பொருட்கள். 100 கிராம் வனஸ்பதி நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 100 கிராம் அளவு பவுடர்டு சுகர், ஜீனியை நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நல்லா வனஸ்பதி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜீனி நல்லா கரைகிற அளவுக்கு அந்த மாவே வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அரை கிலோ மைதா மாவு போட்டு நம்ம கிளறிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா அந்த டால்டாவும் ஜீனி மைதா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து சுகர் உங்களுக்கு சமமாக எல்லாத்துலேயும் கலந்துருக்கும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது நல்லா கெட்டியாக மாவு பிசையணுங்க. இதில் ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஜீனி சேர்த்துருக்கிறதுனால மாவு வந்து ரொம்ப இலக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். நல்லா கெட்டியாக மாவு வர்ற அளவுக்கு பிசையணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதுமானதுங்க. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் பிசைஞ்சிட்டே இருந்தாலே நல்லா கல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய அளவு உருண்டை எடுத்து சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா உருட்டி எடுங்க. ரொம்ப மொத்தமாக உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணி போடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா உள்ள மாவு வேகாது, மேலே மட்டும் கருகிடும் சீக்கிரம். அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக பார்த்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கொயர் ஷேப்புக்கு தான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மாவு பிசைஞ்சிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் புளிச்ச மாதிரி போய்டும், அப்புறம் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் சீக்கிரமே பிசைஞ்சு உடனே நீங்கள் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சோண்டு ஒரு 4 ஸ்பூன் ரவா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் மேலே அவுட்டர் லேயர் மட்டும் கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. டேஸ்டியான ஆட்டுக்கால் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.